Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும். தற்போது 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளோம். மற்ற தொகுதி வேட்பாளர்களையும் தேர்வு செய்து வருகிறேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் கூட்டணி வைக்கப் போகிறார் என செய்திகள் வெளியான நிலையில் இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் சீமான். அதன் பின்னணி என்ன? 2009 இயக்கமாக தொடங்கப்பட்ட நாம் தமிழர் 2010 கட்சியாக மாற்றப்பட்டது. முதல் முறையாக 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் தனித்து போட்டியிட்டு 1% வாக்குகளை மட்டுமே பெற்றது. தொடர்ந்து 2019 தேர்தலில் மீண்டும் தனித்து களமிறங்கி 3.67% வாக்குகளை பெற்றது அந்த கட்சி. வேட்பாளர்களில் 50%, அதாவது 20 பெண் வேட்பாளர்களை களமிறக்கினார் சீமான். தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தனித்து களமிறங்கி 6.8% வாக்குகளை பெற்றது. கடைசியாக தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு 8%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதோடு அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாகவும் மாறியிருக்கிறது. ஆனால் 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு சதவிகிதம் படிப்படியாக உயர்ந்தாலும் வெற்றி கணக்கை இன்னும் தொடங்கவில்லை. அதனால் இனிவரும் காலங்களில் சீமான் கூட்டணி செல்ல முடிவெடுத்துவிட்டார் என நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தகவல்கள் வெளியாகின. அதற்கு ஏற்றாற்போல விஜயின் அரசியல் வருகை குறித்தும் அவருடன் கூட்டணி வைப்பீர்களா என கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் சீமான் பாசிட்டிவான பதில்களையே தெரிவித்திருந்தார். விஜயின் கொள்கைகளும் நாம் தமிழரின் கொள்கைகளும் 100% ஒத்துப்போகின்றன. தாவேகாவுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என நாம் தமிழர் நிர்வாகிகள் ஊடகங்களில் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த சீமானிடம் தாவேகாவுடன் கூட்டணி உறுதியாகிவிட்டதா என நிருபர் ஒருவர் கேட்க, நான் தனிச்சு போட்டியிடுறேன், 2026 தேர்தலுக்கு 60 தொகுதிகளுக்கு வேட்பாளரை போட்டுட்டேன் என பதிலளித்திருக்கிறார் சீமான். தாவேகாவுடன் நாம் தமிழர் கூட்டணி என செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்த நிலையில் சீமானின் இந்த முடிவுக்கு காரணம் என்ன? விஜயுடன் கூட்டணி என சீமான் தரப்பில் இருந்துதான் பாசிட்டிவான கருத்துகள் வந்தன. தவிர விஜய் தரப்பில் இருந்து இன்னும் கிரீன் சிக்னல் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரியவில்லை. அதனாலேயே சீமான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். சீமான பொறுத்த மட்டும் வந்து ஒரு தனியா அந்த 1%, 3%, 5%, 8% வளர்ந்து வந்திருக்காரு. 2016 நினைக்கிறேன் வந்திருக்காரு. ஆமா, சோ இந்த தனித்தே அவர் பெற்றிருக்கிற 8% ஓட்டுன்றது ஒரு முக்கியமான ஓட்டு. ஒரு ஐடியாலஜி, தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஐடியாலஜி வச்சு இளைஞர்களை கவர்ந்து இந்த ஓட்டை அவர் வாங்கியிருக்காரு. நாளைக்கு அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா இவர்கிட்ட இருக்கிற இளைஞர்களே 2-3% அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் வந்து அவர் கூட போய் சேர்றதுன்றது வந்து இவருடைய ஓட்டு இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட அமைகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால முதல்ல அந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது உண்மைதான். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவரோட ஓட்டுகள் கரையிற ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் யார் தலைமை தாங்கிறது கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவரோட இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு செய்தியாளர் இருக்காருன்றது உண்மைதான். அதே சமயம் இவருக்கான ஒரு 8% ஓட்டு வளர்ந்துருக்கிறது உண்மைதான். அதே சமயம் இவரோட ரொம்ப பாப்புலர் வந்து விஜய், அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவரோட ஈக்குவலாவோ இல்ல இவருக்கு கொஞ்சம் 1-2% அதிகமாக கூட ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தனியா நின்னாங்கன்னா. அப்போ யாரு வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குறது? விஜய் அரசியலுக்கு வராருன்னா ஒரு செகண்டரி பிளேயரா அவர் வரத்துக்கு ரெடியா இல்லைன்னு அவங்க ஆட்கள் சொல்றத பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பிரைமரி போர்ஸா இருப்போம், நாங்க தான் முதன்மை சக்தியா இருப்போம் அப்படின்றாங்க. நாங்க முதன்மை சக்தியா இருப்போம்னா நாங்க தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா. அப்போ விஜய் முதல்வர் கேண்டிடேட்டா வச்சு எதுக்கு சீமான் பிரச்சாரம் பண்ணணும்? அவரு இத்தனை வருஷ காலம் கட்சியை வளர்த்து 8% கஷ்டப்பட்டு
குறைஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், இன்னொரு ஒரு கருத்து வந்து பொதுவாக விஜய் வந்து அதை வந்து ஏற்றுக்கல அதனாலதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை சார்? விஜய் ஏத்துக்காத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் வந்து தமிழ் தேசியம் பேசுறவரு, ரிலீஜியஸ் ஓரளவுக்கு இந்த பருந்ததிரெல்லாம் பகிர்ந்து பேசுறாரு இவரு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் விஜய் ஏத்துப்பாரு? விஜய் எல்லாரையும் எல்லாருடைய ஓட்டை வாங்கணும்னு தான் அவருக்கு இறங்குறாரு உள்ள. ஓகே, பாஜக கூட எதிர்ப்பாரு நாளைக்கு மைனாரிட்டி ஓட்டு வாங்கணும், திமுக போற மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும்னு அதை எதிர்ப்பாரு, சிம்மாவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டை வாங்கணும்னு கூட பாஜக எதிர்க்கலாம் அவரு. சோ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ அப்படி இல்லாம இவர் வந்து தமிழ்நாட்டுல செட்டிலா இருக்கிற தமிழர் அல்லாத ஒரு ஓட்டு இருக்குல்ல, அது வந்து சீமான் அவங்களுக்கு எதிரா இருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை வந்து எதுக்கு விடணும் அவர் விஜய் இவர் கூட சேர்ந்து? அதனால முக்கியமா அருந்ததி கொங்குமண்டலத்துல கொஞ்சம் கிடைக்கிறதும் போயிடும் இல்லையா விஜய்க்கு, அதனால அதுவும் அருந்ததியரோட ரொம்ப ஒரு ரன்னிங் பேட்டலா போயிட்டு இருக்கு சீமானுக்கு. ஆக்சுவலா அது தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் உரசல் போயிட்டே இருக்காது ஆக்சுவலா. சோ அதனால வந்து விஜய் வந்து இவர் கூட சேர வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா சப்போஸ் இவர் வந்து தமிழ் தேசியம் என்ற பேர்ல சில தீவிரமான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறதுனால சில ஆட்களுடைய சில தரப்போட ஓட்டை மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா, அதனால விஜயை கூட விரும்பாத இருக்கலாம். அதனால இந்த கூட்டணிக்கு தலைமை இந்த கருத்துக்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் மத்திய சென்னை மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதரிடம் பேசினோம். இதெல்லாமே ஹேஷியங்கள், அதாவது ஒரு அவர்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது அவர்களுடைய விருப்பம் அல்லது அவர்களுடைய ஆசை எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம். அப்படி அதை தாண்டி அதுல ஒரு செய்தியா நான் அதுல பார்க்கல. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் அடிப்படையில புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துலயாவது அண்ணன் சீமான் அவர்கள் நாங்க வந்து கூட்டணிக்காக தயாரா இருக்கிறோம், நாங்க வந்து விஜய் அவர்களோட கூட்டணி போக விரும்புறோம், அல்லது நாங்க விஜய் கூட்டணி வந்தா சேர்த்துப்போம், அது மாதிரி தானா முன் வந்து எந்த கருத்துக்களையாவது நாம் தமிழர் தரப்புல இருந்து எந்த மொழியில இருந்து சொல்லப்படுதான். நிச்சயமா, ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஆனா கடந்த காலத்திலயுமே பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து உறுதியா சொல்லியிருக்காருண்ணா, அந்த நான்கு கட்சிகளோட கூட்டணி கிடையாது, எப்போதுமே கூட்டணி கிடையாதுன்னு. ஒரு இப்படி பாருங்க, மாறா நம்ம என்ன சொல்றது சொல்லியிருக்கோம்னா, அவரிடம் எப்பப்பெல்லாம் வந்து கேள்வி எழுப்பப்படுதோ, கேள்வி எழுப்பப்படும் போது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கேள்வி நீங்க வந்து விஜயோட கூட்டணியா போவீங்களா அப்படின்றது, அந்த கூட்டணி கேட்போமா வேண்டாமான்றது முடிவு செய்ய வேண்டியது தம்பி விஜய் தான் சொல்லியிருக்காரு. அவர் தானே எங்க கிட்ட கேட்கணும், நாங்க போய் கேட்க முடியாது. அப்படின்னா என்ன அதோட மறைப்பொருள், நாங்க போய் அவங்க கூட்டணிக்கு வர்றீங்களா வரலன்னு கேட்கறது எங்க வேலை இல்ல, நாங்க வந்து அரசியல் வெளியில முன்ன போயிட்டு இருக்கோங்க சீனியர்ஸ் நாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க போய் நீங்க வரீங்களான்னு கேக்குறதுல அவர் விருப்பம் இருந்துன்னு அவர் தெரிவிச்சாரா நாங்க அப்ப சேருவோம்னு சொல்லியிருந்தோம். இப்பவும் சொல்றோம், இப்ப புதிய ஆற்றல்கள் இது வரைக்கும் கரைப்படியாத ஆற்றல்கள் எந்த ஒரு இது, அதாவது தமிழ் தேசியத்துக்கு எதிரான கோட்பாடு கொண்ட எந்த ஆற்றலும் இல்லாம எந்த ஒரு புதிய ஆற்றல் வரும்போதும் அந்த புதிய ஆற்றல் புதிய சக்தி புதிய கட்சிகள் வந்து அழுக்கு இல்லாத கட்சிகள், இதுவரை வந்து அரசியல் வேலையில கரைப்படியாத கட்சிகளா இருக்கும், அந்த கட்சிகளோடு சேர்ந்து பயணம் பண்றதுனா நமக்கு சிக்கல் இல்லை. இப்பவும் கூட அப்படி இருக்கிற கட்சிகள் வரும்போது அதை அண்ணன் விரும்பதான் செய்வாங்க, பொதுவில் அந்த மாதிரி ஆற்றல விரும்பதான் செய்வாங்க. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.